ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் சேனல். நடிகை ஸ்ரீதேவியோட உடலை துபாயிலிருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டு ரசிகர்கள் மத்தியில் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு நேற்று மாலை அவரது உடலை அரச மரியாதையோட நல்ல முறையில் தகனம் செய்யப்பட்டது. இந்நிலையில் ஸ்ரீதேவியின் உடல் தகனம் முடிந்த பின்பு அங்கிருந்து வெளியே வந்த பிரபல ஹிந்தி சினிமா முன்னணி நடிகர் ஒருவரிடம், நடிகை ஸ்ரீதேவி குடிப்பழக்கத்தால் தான் இறந்து விட்டார் என்ற சர்ச்சைக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நிருபர் ஒருவர் கேட்டபோது, அந்த பிரபல நடிகர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒன்றவர் வந்து வெளியிட்டாரு. ஸ்ரீதேவிக்கு ஆரம்பத்தில் குடிப்பழக்கம் அறவே கிடையாது. அவங்க கணவர் குழந்தைகள் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருந்தாங்க. சில வருடங்களுக்கு முன்பாக அவங்க சினிமாவில் நடிக்கும் போது முகப்பொலிவோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முகத்தில் பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சுக்கிட்டாங்க. அதோட ரியாக்ஷன் வந்துட்டு சில வருடங்களுக்கு அப்புறமா அவங்களோட முகத்தில் பெயின் ஏற்படுத்திச்சு. அவங்களோட முகமும் வந்துட்டு வயதான தோற்றத்தை ஏற்படுத்திச்சு. அந்த சமயத்தில் பத்திரிகைகள்லேயும் ஸ்ரீதேவிக்கு வயசாயிடுச்சு, இனி அவங்க சினிமாவில் நடிக்க மாட்டாங்க அப்படின்னு பல வதந்திகள் கிளம்பிச்சான். இதனால் ஸ்ரீதேவி வந்துட்டு யோகா மற்றும் உடற்பயிற்சி செஞ்சு தன்னோட உடலை வந்துட்டு ஆரோக்கியமாக வச்சுக்க முயன்றாங்களாம். மற்றும் மார்பக கவர்ச்சிக்காக ஹாலிவுட் நடிகைகள் செய்யும் சிலிக்கான் பிளாஸ்டிக் சர்ஜரியும் செஞ்சுக்கிட்டாங்களாம். அந்த சர்ஜரி செஞ்ச நாட்களில் இருந்தே ஸ்ரீதேவிக்கு பல உடல்நல குறைபாடுகள் ஏற்பட்டது. அந்த வலியையும் வேதனையும் பொறுத்துக்க முடியாததுனால ஸ்ரீதேவி வந்துட்டு மதுபோதைக்கு ஆளானாங்க. அப்புறமா அவங்களோட மூத்த மகள் ஜான்மி அவங்களோட பாய் ஃப்ரெண்டோட சேர்ந்து ரொம்ப கூத்தடிச்சாங்களாம். தகாத கெட்ட பழக்கங்கள் எல்லாம் ஈடுபட்டு அவங்களுக்கு பெரிய அவமானத்தை ஏற்படுத்திட்டாங்களாம். அந்த சோகமும் சேர்ந்து நடிகை ஸ்ரீதேவியை மேலும் குடிபோதைக்கு ஆளாக்கிச்சான். ஒரு சமயத்தில் கணவர் போடி கபூர் கூட எவ்வளோ அறிவுரை சொல்லியும் கூட நடிகை ஸ்ரீதேவி அவங்க கேட்கவே இல்லையாம். மதுபோதையை அவங்களால கட்டுப்படுத்தவே முடியலையாம். அந்த குடிபோதை பழக்கம் தான் இப்போது ஸ்ரீதேவிக்கு வந்துட்டு ஏமனாக வந்திருக்கு அப்படின்னு அந்த நடிகரும் சொன்னார். அப்புறமா மற்றும்படி ஸ்ரீதேவியோட இழப்புக்கு ஊடகங்களில் வருவது போல் அனைத்து சர்ச்சையான தகவல்களும் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அங்கேருந்து சென்றுட்டாராம். அவரோட ஆதங்கத்தை தெரிவிச்சுட்டு அவர் போயிட்டாராம். இந்த நிலையில் சற்று முன் நடிகை ஸ்ரீதேவியோட கணவர் போனி கபூர் நடிகை ஸ்ரீதேவியின் ட்விட்டர் பக்கத்தில் நடிகை ஸ்ரீதேவியை பற்றி ஒரு உருக்கமான கடிதம் ஒன்றை வெளியிட்டிருக்காராம். அவர் அந்த கடிதத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நானும் என் மகள்களும் ஸ்ரீதேவியை இழந்து மிகவும் ஆழ்ந்த துயரத்தில் இருந்து வருகின்றோம். ஸ்ரீதேவி இழப்பு எங்களுக்கு ஈடுகட்டவே முடியாத ஒரு பேரிழப்பு அப்படின்னு, எனக்கு நல்ல மனைவியாகவும் என் குழந்தைகளுக்கு நல்ல தாயாகவும் இருந்து என் ஸ்ரீதேவியை விட்டு இனி நான் எப்படி வாழப்போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை அப்படின்னு ஸ்ரீதேவியின் கணவர் போனி கபூர் நடிகை ஸ்ரீதேவியின் ட்விட்டர் பக்கத்தில் ஒரு உருக்கமான கடிதத்தை வெளியிட்டிருக்காரு. இதை பார்த்ததுக்கு அப்புறமா ஸ்ரீதேவியோட ரசிகர்கள் உள்ளிட்ட ஒரு சிலர் போனி கபூர் நிலைமை மிகவும் பாவமாக உள்ளது என்றும் ஒரு சிலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஆனா ஸ்ரீதேவியோட மற்ற சில ரசிகர்கள் போனி கபூர் திடீரென்று இப்படி ஒரு கடிதத்தை ஏன் வெளியிட வேண்டும், அவர் முதல் மனைவி இறந்த பொழுது இந்த ஒரு உருக்கமான தகவலும் வெளியிடாத போனி கபூர் தற்போது ஸ்ரீதேவியின் இழப்பு பற்றி ஊடகங்களில் அவர் மேல் வரும் சர்ச்சைகளை மறைப்பதற்காகத்தான் இப்படி ஒரு அதிரடியான கடிதத்தை ட்விட்டரில் வெளியிட்டுள்ளார் என்று மற்ற ஒரு சிலரும், போனி கபூர் வெளியிட்ட இந்த கடிதத்தை பற்றி சந்தேகம் இருப்பது போன்று அவங்களோட கருத்துக்களையும் ட்விட்டரில் வந்துட்டு பதிவிட்டிருக்காங்க. எனிவே, ஸ்ரீயா வீட்டு வித்தவ நியூஸ் இந்த மாதிரி நொடிக்கு நொடி வர அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம யூடியூப் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கவே இல்லையா என்னை கழுவி கழுவி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டபு பாய்.